வணக்கங்க, என்னுடைய பேர் வந்து பழனிவேல். விஎஸ்எஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒன் ஆஃப் த டேரக்டராக இருக்கேன் நான். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ காஞ்சிபுரத்தில் நாங்கள் வந்து ஒரு 15 வருஷம் நாங்கள் வந்து பிசினஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரிய லெவலில் நீ டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப் ஆன் ரோடு சைட்டில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டரில் ஒரு 38 ஏக்கர் வந்து சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 38 ஏக்கரும் பார்த்திங்கன்னா 4 ஃபேஸ் நம்ம போடுறோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபேஸ் 1 லான்ச் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2 லான்ச் பண்ணி இன்றைக்கி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போது லான்ச் பண்ணி இப்போ புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது முடிஞ்சோன்னா ஃபேஸ் 4 நம்ம லான்ச் பண்ணுறோங்க. இப்போ இந்த சைட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கனாக்கா நம்ம என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 40 ரோடு கொடுத்துருக்கோம். கட் ரோடு 33 அடி ரோடு, 24 ரோடு நம்ம கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்க்கு கொடுத்துருக்கோங்க. பார்க்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம பார்க்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர் போட்டிருக்கோம் தண்ணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு. காமன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைப்ரரி, ஒரு ரேஷன் கடை இது மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு 10 இடம் நம்ம காமன் ஏரியா விட்டுருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்ப்பரேஷன் ஆகிடுச்சுங்க. காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா இன்றைக்கி இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே இருக்குது, நம்ம சைட்டை சுற்றிலுமே. ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா ஒரகடம், இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபரம்புத்தூர் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாங்கல்குட்டோட சிப்காட் இருக்குங்க. ஸோ இந்த சிப்காட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் இன்றைக்கி இருங்காட்டுக்கோட்டையில் உரக்கடத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வாடகைக்கு இருக்காங்க. ஸோ வாடகைக்கு இருக்கப்போ நியர்பையில் இடம் வாங்கி வீடு கட்டுன்றப்போ இன்றைக்கி வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்து நம்ம இங்கே வந்து சைட்டு நம்ம வந்து போட்டிருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸு இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 10,000 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 25,000 ரூபாய் நீங்கள் சதுர ரேட்டு போயிட்டுருங்க. நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 9வது கிலோமீட்டரில் ஆன் ரோடு சைட்டு போட்டிருக்கோம். பெரிய ஆர்ச்சி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் நம்ம இந்த ப்ரைஸ் வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் காஞ்சிபுரத்தில் இருந்தும் நிறைய பேர் இங்கே வந்து வாங்கியிருக்காங்க வீடு கட்டுறதுக்காகவே. நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்தில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தா, காஞ்சிபுரத்தில் தான் நிறைய டெவலப்மெண்ட் சார், டெவலப்மெண்ட் பற்றி நம்ம சொல்லிட்டே போயிடலாம். இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் இங்கே தான் கொண்டு வராங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் சிட்டி சொல்லுவாங்க, டூரிஸ்ட் பிளேஸ். இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இன்றைக்கி டூரிஸ்ட்டும் இங்கே வராங்க, வேர்ல்டுலேருந்து இன்றைக்கி வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 வருஷம் 20 வருஷம்னால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலருந்தும் அதர் ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு எப்படி வேலைக்கு வந்தாங்களோ அப்போ வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாடகைக்கு இருந்து அவுட்டரில் தான் ஃபுல்லாக சென்னை சுற்றி சரௌண்டிங்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருந்து. இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஞ்சிபுரத்துலேயும் அதே மாதிரி இன்றைக்கி அதர் ஸ்டேட்லேருந்தும் வெளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் நிறைய பேர் வாடகைக்கு இருக்காங்க. ஏன் வாடகைக்கு இருக்காங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, நியர்பையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வாடகைக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய தாட் என்னன்னாக்கா இன்றைக்கி வாடகைக்கு இருக்கும், அடுத்து நம்ம சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ளே இன்றைக்கி வந்து வாங்க முடியாங்க ரேட்டு இடம். ஏன்னா இன்றைக்கி 10,000 ரூபாய் இன்றைக்கி 20,000 ரூபாய் போயிட்டுருக்கு. ஸோ நியர்பைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காஞ்சிபுரம் எக்ஸ்பெண்ட் ஆகி இன்றைக்கி ஒரு 20-25 கிலோமீட்டர் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பாலாறுத்தானோடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜென்ஷன் வரும். அந்த ஜென்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு கோயில் இருக்குங்க, சஞ்சீவராயர் கோயில். சஞ்சீவராயர் கோயில் தாண்டோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைட் வந்து ஆன் ரோட்லேயே போட்டிருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வேலை வாய்ப்புகளும் சுற்றிலுமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைட்டை சுற்றி இன்றைக்கி நிறைய ஸ்கூல் இருக்குது, காலேஜஸ் இருக்கு. உங்களுக்கு நம்ம சைட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நின்று போகும், சேர் ஆட்டோ உங்களுக்கு அடிக்கடி இருக்குங்க. நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் மெயின் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கே டைரக்ட் பஸ் இருக்குது. அது 100 அடி ரோடாக இன்றைக்கி டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மெகா டவுன்ஷிப் ஒருத்தர் சார், நம்ம வந்து ரோடெல்லாம் நம்ம தார் ரோடு போட்டு கொடுத்துருவோம். இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம், காங்கிரீட் கொடுத்துருக்கோம். கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி நம்ம பதிச்சு உள்ளே வந்து நம்ம பக்காவை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவனி ட்ரீஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்க் எல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ள நம்ம வந்து ஈபி நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோம். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதுனால ஈபி நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஸோ இந்த சைட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டு இன்றைக்கி பெரிய ஆர்ச்சி இன்றைக்கி ஆஃபீஸ் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சைட்டு பக்கத்தில் சார் இன்றைக்கி காலேஜஸ் ஸ்கூலு எல்லாமே இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பல்லவா ஃபார்மசி இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை தாண்டி கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே போனோம்னாக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனோம்னாக்கா மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கலும் அது உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அது தாண்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்ரா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கும் நம்ம வந்து இங்கே இடம் வாங்கலாம், உடனே வீடு கட்டலாம். ஆனால் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க இருக்குது, பஸ்ஸு நின்று போகிற இடம், மெயின் ரோடு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து வாங்கி போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னாக்கா வித்தின் ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மடங்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம 38 ஏக்கரில் டோட்டலாக ஒரு 1000 பிளாட் போடுறோங்க. 1000 பிளாட்டில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 வீடு மேலே இன்றைக்கி வந்துருங்க. 600 வீடு வர்றதுக்கு நிறைய பேர் இங்கே வீடு கட்டுறதுக்காக தான் இங்கே இடம் வாங்கியிருக்காங்க.
சோ வீடு வரப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்வெஸ்ட் பண்ண இடம் வாங்கி போட்டதாலோ அது அப்ரிசியேஷன் வந்து பாத்தீனாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிடுங்க. ஏன்னா இது வந்து வீடு வரும் அப்படிங்கிறதுக்கு நியர்பை எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு இருக்கு. இரண்டாவது பாத்தீனா இந்த சைட்டஸ் பக்கத்துலயே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு பைக் எடுத்தோம்னா ஒரு கால் மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போக முடியுங்க. ஸோ நீங்கள் போய் போய் வரக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து சைட் வந்து நம்ம மெயின் ரோட்டில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம மெகா டவுன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சார், ரேட்டை பொறுத்த வரைக்கும் நியர்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஞ்சிபுரம் கார்பரேஷன் லிமிட் உள்ள பார்த்தீங்கன்னா நீ 10,000 ரூபாய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு போயிட்டுருங்க. நம்ம சைட்டுக்கு நியர்பை அந்த பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னால் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சரௌண்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2,500 ரூபாய் 2,000 ரூபாய் குறைஞ்சி இன்றைக்கி வந்து இடம் வாங்க முடியாதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 ஏக்கர் 1,000 பிளாட் போடுறதுனால நம்ம தின் மார்ஜின் வச்சு ஓவரால் ப்ராஃபிட் கிடச்சா போதும் அப்படின்றனால இன்றைக்கி மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 770 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம 1,000 ஸ்கொயர் ஃபீட்டு 1,500 ஸ்கொயர் ஃபீட்டு 1,320 ஸ்கொயர் ஃபீட்டு 2,000 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வந்து மனையில் பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மினிமம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 900 ரூபாயிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 3ல 900 ரூபாய், 950 ரூபாய், இன்றைக்கி 1,050 ரூபாய் இன்றைக்கி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்படி ஏன் 900 ரூபாய், 950 ரூபாய், 1,050 ரூபாய்னாக்கா நம்ம ரோடை வயசு நம்ம வந்து ரேட்டு பிரிச்சிருக்கோம். 24 அடி ரோடுனா உங்களுக்கு வந்து 900 ரூபாய், 30 அடி ரோடு 33 அடி ரோடுனா வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபாய், 40 அடி ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1,050 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 புக் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லோன்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம், பேங்க் லோனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து புக் பண்ணி இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷனை இன்றைக்கி நல்லாவே போயிட்டுருங்க. ஃபேஸ் 3யும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம ஃபேஸ் 4 போட போகிறப்போ கண்டிப்பாக இதோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சேன் அப்படின்னா வித்தின் ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நீங்கள் டைரெக்டாக கம்பெனி நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து மீடியேட்டர் கமிஷனோ வந்து ப்ரோக்கரிங் கமிஷனோ வந்து கிடையாதுங்க. சைட்டுக்கு இந்த நம்பர் ஒன்று ஸ்க்ரீனில் வர நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டைரெக்ட் கம்பெனியுடைய நம்பரு நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நாங்கள் சைட்டு விசிட் பொறுத்த வரைக்கும் பிக்கப் ட்ராப் வந்து நம்ம வீட்டிலே பிக்கப் பண்ணி சைட்டை வந்து காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன பிளாட் பிடிச்சிருக்கோ புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு லஞ்சு வந்து வாங்கி கொடுத்துட்டு வீட்டிலே நம்ம வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிளாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சைட்டு நம்ம பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்த்தா மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நீங்கள் ஃபேமிலியோட வாங்க, நம்ம வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், பிக்கப் ட்ராப் வந்து நாங்களே நாங்கள் பண்ணிடுறாங்க. இங்கே ப்ரோக்கரிங் கமிஷன் வந்து யாருக்கும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, கம்பெனியோட டைரக்ட் நம்பர்.